Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான். நம்ம டிண்டு பேபி பக்கத்துல இருக்கறதால நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க பேக்கிங்கா தான் இருக்கும்னு. எப்ப பேக் பண்ணாலும் அம்மா நானோ அப்படினு வந்துருவா. உங்க குட்டீஸா அப்படியே மறக்காம சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே குக்கீஸ் வேணும் அப்படினு கேட்டுட்டே இருந்தா. சென்னி ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்தே செய்யலாம் இவ்வளவு நாள் அப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு பண்ணலாம் அப்படினு பாதாம் குக்கீஸ் தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப குவிக்கா பண்ணிரலாம். ரொம்ப கம்மி இன்கிரிடியன்ட்ஸ் தான். சோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க எனக்காக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு மேஜரான இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா இந்த எம்டிஆர் ஓட பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் தான். இத ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இதல வெறும் ஒரு 1/2 கப் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதல ஒரு 10 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும் பட்டர். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணிரலாம். இங்க வந்து எம்டிஆர் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் தான் மேஜர் இன்கிரிடியன்ட். இதல வந்து ரியல் பிட்ஸ் ஆஃப் பாதாம் இருக்கு. நீங்க சாப்பிடும்போது அத ஃபீல் பண்ணுவீங்க. மோர் ஓவர் கார்டமம், சாஃப்ரன் இதெல்லாம் இருக்கு. சோ நம்ம பிஸ்கட்க்கு வந்து இன்னும் நல்ல फ्लेவர் கொடுக்கும். அது போக இதல வந்து ஸ்வீட்னஸும் இருக்கு. சோ அடிஷனலா நீங்க வந்து sugar சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். மைதாக்கு பதிலா நீங்க 1/2 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு டோ மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணனும். mix பண்ணி தேவைப்பட்டுச்சுனா இன்னும் இது ஆக்சுவலி இந்த பால் வந்து முன்ன பின்ன தேவைப்படலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா இல்ல 1 டேபிள்ஸ்பூன் கம்மியா அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரீசன்ட் டேஸ்ல இந்த எம்டிஆர் பாதாம் ட்ரிங்க் mix யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து டெசர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பெவரேजेसல யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நான் இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா சொல்லுங்க, நிறைய ஷேர் பண்றேன். ஏனா ஈஸியா செஞ்சிரலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏனா இதுல இருக்கிற அந்த फ्लेவர்ஸ் வந்து நமக்கு குல்ஃபிய வந்து ரிமைண்ட் பண்ணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதல பட்டர் சேர்த்திருக்கிறதுனால ஒரு 15 मिनिट्स வந்து இத ஃப்ரீசர்ல வைக்க போறேன். அப்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கும் டோ நமக்கு. அந்த டைம்ல 170 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அவனை வந்து 10 मिनिट्स ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ 15 मिनिट्स நம்ம டோ வந்து ஃப்ரீசர்ல இருந்துச்சு. இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து நார்மல் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணி ரோல் பண்ணலாம். லைட்டா வந்து மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க ஒட்டாம இருக்கிறதுக்கு. இப்போ இத வந்து நல்லா ரோல் பண்ணிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த ரவுண்ட் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேவும் வந்து பேக்கிங் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அதே 170 டிகிரி செல்சியஸ் அவனுக்குள்ள ஒரு 8-10 மினிட்ஸ் 8 மினிட்ஸ்லேருந்தே பாருங்க லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். திட்டு வைக்கலாமா? ரெடியா? 10 மினிட்ஸ் ஆச்சு. குக்கீஸ் வந்து அவன்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுமே எடுத்துடணும். அப்போ தான் வந்து கூல்டவுன் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா இன்னும் பேர்ன் ஆகிடும். இப்போ இதை உடச்சா சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10-15 மினிட்ஸ் கூல்டவுன் ஆனதும் உங்களுக்கு அழகாக வந்து அந்த ஒரு கிறிஸ்ப் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லக்கா வாயே திறக்க மாட்டா. அப்படியே நைஸாக கேமரா இல்லை, நான் மட்டும் இங்கே கையில இருந்து ஒன்று ஒன்றா கேட்பா இப்படி இப்படி. இல்லை டின்ட்டு சூப்பராக இருக்கு. நல்லா கடிக்கும் போது எனக்கு ஒரு குட்டி பாதாம் பீஸ் கிடச்சிது. இது நீங்கள் வேணும்னா மேலே கூட பாதாம் பீசஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கார்னிஷ் பண்ணலாம். பட் எனக்கு இதுலேயே தேவையான பீசஸ் இருந்துச்சுன்னு தோணுச்சு, அதனால சேர்க்கல. நல்ல ஒரு கார்டமம் ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. சாப்பிடும்போதே கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும். பட் கண்டிப்பாக அதுக்குள்ளே காலி ஆகிடும். பட் நீங்கள் ஒரு வேளை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 1 வீக் கிட்ட இருக்கும். கண்டிப்பாக இந்த குக்கீஸ் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்கும். டின்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எம்டிஆர் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் யூஸ் பண்ணதுனால அதில் ரியல் பிட்ஸ் ஆஃப் ஆல்மண்ட்ஸ் இருந்துச்சுல. ஸோ குக்கீஸ் கடிக்கும் போதே அந்த ஆல்மண்டோட பைட் நல்லாயிருக்கு. அது போக சாஃப்ரன் கார்டமம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. பேக் பண்ணும்போதே ரூமே அப்படியே நல்ல ஒரு ஏலக்காய் வாசனை இருந்துச்சுல பாப்பா. டின்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
அந்தளவுக்கு நல்ல வாசனை இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து இன்னும் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். மைசூர் பாக், பாதாம் அல்வா, அதுக்கப்புறமா நீங்கள் கீர் பண்ணலாம், குல்ஃபி பண்ணலாம், அப்படி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறீங்க, இது யூஸ் பண்ணி ஏதாவது ரெசிபிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் வந்து கியூஆர் கோட் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் பேக் வந்து 5 ரூபீஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரையல் பேக் வாங்கி கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.